வருடம் சேவை வாரமாக கடைபிடிக்க வேண்டும் என்று கடந்த 30ஆம் தேதி முதல் நாங்கள் சேவை கடைபிடித்து வருகின்றோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12,000 கிராமங்களிலும் இந்த பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். 30ஆம் தேதி காரணம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் மக்களுக்கு உணவு தேவைப்படுவர்களுக்கு உணவு கொடுப்பது, முகக்கவசங்கள் தேவைப்படுவதற்கு முகக்கவசங்கள் கொடுப்பது, இது மாதிரி சானிடைசர்ஸ் கொடுப்பது, வேக்சின் தடுப்பூசி முகாம்கள் நடத்துவது, இதுக்கு ரத்தம் ஆனது மிக முக்கியமாக தேவைப்படுது. கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 50,000 இடங்களில் ரத்த தான முகாம்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டார். தமிழகத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1,000-1,500 இடங்களில் முகாம்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய ஒரு பகுதியாக சென்னையில் பிஹெச்எஸ் மருத்துவமனையில் இருக்கிற இந்த பகுதியில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்கள் கிட்டத்தட்ட 125 பேர் இன்றைக்கு தங்களுடைய ரத்தத்தை தானமாக செய்து வந்திருக்கிறார்கள். நாம் அடிக்கடி செய்து வரும் வழக்கம் தான். ஆனாலும் இந்த இது வந்து சேவை வாரமாக கிடைக்கிறது. அதிகப்படியான மக்களை பதிவு செய்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் இந்த ரத்ததானம் செய்திருக்கிறார்கள். எங்களுடைய சேவையானது இந்த முழுமையாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்பதை ஆலோசனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. மத்திய அரசாங்கம் சிபிஎஸ்இ ஸ்கூல்களெலாம் தேர்வு ரத்து பண்ணியாச்சு. உச்சநீதிமன்றம் வரவேற்று இருக்கிறது. பல மாநிலங்களில் தேர்வுகள் ரத்து பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் எதற்காக ஆலோசனை நடத்துகிறார் என்பது தான் தெரியல. மாணவர்களுடைய பாதுகாப்பு, மாணவர்களுடைய உயிர், இதெல்லாம் முக்கியமாக கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசாங்கமானது உடனடியாக ப்ளஸ் டூ பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இந்த தடுப்பூசி கட்டுப்பாடு குறித்து வந்து உங்களுடைய தடுப்பூசி கொடுத்து கொண்டே தானே இருக்கும். தேவையில்லாமல் ஒரு பேனிக்கை உருவாக்கி மக்கள் இடத்துல ஒரு பயத்தை உருவாக்குனது திராவிட முன்னேற்ற கழகம், அதன் கூட்டணி கட்சிக்காரர்களும். இப்போ கூட தடுப்பூசி வந்த பிறகும் கூட நாம் சீராக அனைத்து பகுதிகளுக்குமே கொடுத்து கொண்டிருக்கிறோம். அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். வர வர கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இந்தந்த யூனிட்டில் எவ்வளோ தடுப்பூசி வந்தோ அதை கொடுத்து விட்றோம். இந்த மாதத்துக்கு மட்டுமே 42 லட்சம் தடுப்பூசி வந்து அலாட் ஆகியிருக்கிறது. அது ஒவ்வொரு கட்டகட்டமும் ஒவ்வொரு வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் தடுப்பூசி தட்டுப்பாடு என்பது கிடையாது. அனைவருக்கும் தடுப்பூசி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல் கருப்பு பூஞ்சைக்கான மருந்து மத்திய அரசாங்கத்திற்கு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அது என புது நோய், யாருக்குமே தெரியாது மாதிரி ஒரு வருதுன்றது. அதுக்கான ஆய்வகங்கள் அதுக்கான மருந்துகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய உற்பத்தியை பொறுத்து நம்ம அனைத்து மாநிலங்களும் கொடுத்துருக்கோம், தமிழ்நாட்டிலும் கொடுத்துருக்கோம். வந்து திமுக ஆனால் நேற்று வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு 6,04,000 ஒரு சலுகை நிவாரணம் கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு ஆதரவாளர் சொல்லப்படுகிறது இல்லையா? ஆதரவாளராக காட்டிக்கொள்வது வேறு, ஆதரவாளராக இருப்பது வேறு. இவ்வளோ மனதார இந்து கோயில்களை இந்து கோயில்களை புனரமைப்பதுனா நேற்றைக்கே அதுக்கு உதாரணம். நீங்கள் உதாரணமாவது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலில் மிக பழமையான கோயில், பெண்களினுடைய சபரிமலை என்று சொல்லக்கூடிய கோயில். 2 மாநிலத்து காரங்களும் அங்கே வந்து வர்றாங்க. அந்த பல மாநிலங்கள்லேருந்து வந்து கொண்டு சாமி கும்பிட்றாங்க. அன்றைக்கு நேற்றைக்கு முன்தினம் அங்கே வந்து தீப்பிடித்தது. ஆனால் அங்கே மக்கள், அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, கேரளா நம்பூதிரிகளை வைத்து, ஏன்னா அது கேரளா வழிபாட்டு முறை, அந்த ஆகம விதிகள் பின்பற்றப்படுகிறது. இந்த நம்பூதிரிகளை பற்றி தேவ பிரசன்னம் பண்ணணும் அப்படின்றது நம்ம சொன்னோம். ஆனால் நேற்றைக்கு அதை பண்ணலை. தொடர்ந்து பொதுமக்கள் கேட்குறாங்க, பக்தர்கள் கேட்குறாங்க. நேற்றைக்கு அது பண்ணாமல் ஏதோ ஒரு பூஜையை செஞ்சுட்டு நேற்றைக்கே ஆரம்பிச்சிருக்காங்க. அது தவறு அப்படின்றது பொதுமக்களுடைய கருத்து, பக்தர்களுடைய கருத்து. கேரளா நம்பூதிரிகளை வைத்து தேவ பிரசன்னம் செய்ய வேண்டும் என்பது அந்த மக்களுடைய கோரிக்கை. அதை அரசாங்கம் செய்யணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கோயில்களினுடைய சொத்துக்கள் இன்றைக்கு யாரிடத்தில் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. பல கோயில்களினுடைய நிர்வாகம் வந்து தவறாக நிர்வாகம் இருக்கிறது. பல கோயில்களினுடைய நிர்வாக அதிகாரிகளாக மதம் மாறிய மாற்று மதத்தை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள். இது எல்லாமே என்டோமெண்ட் ஆக்டுக்கு எதிரானது. இதெல்லாம் தமிழக அரசாங்கம் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பொழுது தான் அவர் வந்து முழுமையாக இந்த இந்துக்களுக்கு ஆதரவானதாக காட்டிக்கொள்ள முடியும். தேங்க்யூ.